பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்குள் அந்த நாட்டு மக்கள் வேலி தாண்டி வரும் கதைகளை கேட்டிருப்போம். அப்படி ஒரு நிகழ்வு தமிழக கர்நாடக மாநில எல்லையில் தினமும் நடக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்பாதவர்கள் தயவு செய்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள மாநில எல்லைக்கு ஒரு விசிட் அடித்தால் அவர்களுக்கு உண்மை மட்டுமல்ல, ஓசூரில் இருந்து பெங்களூருக்கு செல்லும் மக்களின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருவதை உணர முடியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். தற்போது உள்ள கொரோனா சூழ்நிலை காரணமாக தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கு செல்ல கடுமையான கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அத்திப்பள்ளி, எலக்ட்ரானிசிட்டி மற்றும் பொம்மச்சந்திரா தொழிற்பேட்டையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள நிறுவனங்கள் இயங்க தொடங்கியதால் அதில் பணியாற்றும் ஊழியர்களை பணிக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை ஏற்று பணிக்கு செல்லவில்லை என்றால் வேலை இழக்க நேரிடும். இதற்கு அஞ்சு மாநில எல்லையை தாண்டினால் சட்ட நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்று இரட்டை பிரச்சனையில் சிக்கி தொழிலாளர்கள் தவிக்கிறார்கள். இவர்கள் இந்த இன்னலை சந்திக்க அவர்களிடம் பணி அடையாள அட்டை இல்லாததே காரணம். இந்த தொழிலாளர்கள் முறைசாரா பிரிவு ரகம் என்பதால் அவர்களிடம் பணி அடையாள அட்டை இருப்பதில்லை. இதுவே அவர்கள் மாநில எல்லையை கடக்க வேலி தாண்டும் வெள்ளாடுகளாக மாற காரணமாகிறது. பலரின் வாழ்க்கை மெதுவாக சகஜநிலைக்கு திரும்பும் நிலையில் முறைசாரா தொழிலாளர்கள் தங்களின் வயிற்றுப்பிழப்புக்காக எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய துர்பாகிய பாதையை நோக்கி அழைத்துச் செல்கிறது கொரோனா தடுப்பு கட்டுப்பாட்டு விதிகள்.